அரியலூர் மாவட்டம் அரசு நகரில் செயல்பட்டு வரும் தமிழக அரசின் அரசு சிமெண்ட் ஆலையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் விதமாக 750 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இப்பணியினை தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் எடுத்து செய்து வருகிறது. இந்நிலையில் பணியின்போது அங்கு பணியாற்றி வந்த சதாம் ஹுசேன் என்பவரது தலையில் கனமான இரும்பு ராட் விழுந்துள்ளது. இதில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தனியார் ஒப்பந்த நிர்வாகத்தின் அலட்சியத்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக சக பணியாளர் குற்றம் சாட்டுகின்றனர். காவேரி பாதுகாப்பு குழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் முகிலன் 2017 அரவங்குறிச்சி அடுத்த சீத்தப்பட்டியில் நடைபெற்ற அம்பேத்கர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் விசாரணைக்காக கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் முகிலன் ஆஜரானார். இதனிடையே கரூர் வாங்கல் காவல் நிலையத்தில் அவர் மீது ஏற்கனவே பதியப்பட்டிருந்த மேலும் இரு வழக்குகள் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் முகிலனை 15 நாட்கள் சிறையில் அடைக்க உத்தரவிட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நவா பள்ளிவாசல் மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இத்தொழுகையில் விருத்தாச்சல சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 3000-க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு எல்லாவள இறைவனை வணங்கினர். இச்சிறப்பு தொழுகையில் பங்கு கொண்டவர்களிடமிருந்து பெறப்படும் ஒட்டுமொத்த தொகையும் கேரளாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணத் தொகையாக வழங்கப்படும் என்று நவா பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் அறிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த துரைசாமிபுரத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவர் டைல்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் சங்கர் வத்தலக்குண்டு தெற்கு தெருவில் உள்ள அன்பு என்பவர் வீட்டில் டைல்ஸ் வேலை பார்க்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து வத்தலக்குண்டு போலீசார் மின்சாரம் தாக்கி சங்கர் உயிரிழந்ததாக வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் போலீஸ் நடவடிக்கை சரியில்லை என்று சங்கர் உறவினர்கள் திடீரென்று காவல் நிலையம் முன்பு சாலை மறியல் செய்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூரில் மாநில செயலாளர் கலைசெல்வி தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய மாநில மையத்தின் முடிவின்படி தமிழகம் முழுவதும் அரசாணை 56 ரத்து செய்யக்கோரி மனித சங்கிலி இயக்கம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மனித சங்கிலி இயக்கத்தில் தமிழகம் முழுவதும் வாலிபர்களும் மாணவர்களும் பங்கேற்று இந்த இயக்கம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக திருவள்ளூரில் இந்த இயக்கம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4 லட்சம் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். இந்த அரசாணை 56 என்பது இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை தட்டிப்பாக இருக்கக்கூடிய செயலாக அமைந்திருக்கின்றது. திண்டுக்கல்லில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பெரிய பள்ளி வாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 2000-க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடத்தினர். பின்னர் ஒருவரை ஒருவர் கட்டித்தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நபி இப்ராஹிம் அலி சலாத்து இஸ்லாம் அவர்கள் இறைவனுக்காக வேண்டி தங்களை முழுக்க அர்ப்பணித்ததை நினைவு கூறும் முகமாக அல்லாஹ் அவருடைய மகன் இஸ்மாயிலுடைய தியாகத்தை ஏற்று ஆட்டை குர்பானி கொடுக்கும்படி சொன்னான். அதே அடிப்படையில் இன்றைய தினத்திலே ஆடு அல்லது மாடு ஒட்டகங்களை குர்பானி கொடுத்து அதனை 3 பங்காக வைத்து ஒன்றை தங்களுக்காக வேண்டியும் இன்னொன்று தங்கள் சொந்த பந்தங்களுக்காக வேண்டியும் இன்னொன்றை ஏழை எளிய அனைவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய அடிப்படையிலே 3 பங்காக வைத்து இந்த தான தர்மங்களை அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். கோவையில் வருமான வரித்துறை சார்பாக கேரளாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் உடைகள் அனுப்பி வைக்கப்பட்டது. 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொருட்களை ஏற்றி செல்ல தயாராக இருந்த வாகனத்தை வருமான வரித்துறை தலைமை ஆணையர் கிருஷ்ணகுமார் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். மேலும் பாலக்காடு, திருச்சூர், செங்கனூர் உள்ளிட்ட கிராமத்திற்கு சென்று அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்து உதவி புரிந்துள்ளார். திருவாரூரில் தௌஹீத் ஜமாத் சார்பில் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. அரசு பள்ளி திடலில் பெண்கள் உட்பட 500-க்கும் மேற்பட்டோர் ஹஜ் பெருநாள் தொழுகை நடத்தி வழிபட்டனர். அரசு பள்ளி திடலில் பெண்கள் உட்பட 500-க்கும் மேற்பட்டோர் ஹஜ் பெருநாள் தொழுகை நடத்தி வழிபட்டனர். இப்பெருநாள் இறைவன் அருள் பெற தியாகத்தை முன்னிறுத்தி இஸ்லாமியர்களுக்கு எண்ணத்தை உதைக்கும் நாளாக விளங்குகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக நடைபெற்றது இந்த தொழுகையிலே எங்களது நாயகம் சார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைப்படி நடைபெற்றது. இது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவர்கள் செய்த
தியாகத்தினுடைய வெளிப்பாடாக அல்லாஹு தாலா காட்டித்தந்த இந்த திருநாளை நாங்கள் செய்து முடித்திருக்கின்றோம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அடுத்த விழாப்புரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு மற்றும் மதுரை மாநகராட்சி 61வது வட்ட திமுக சார்பில் கவுன்சிலர் போஸ் முத்தையா தலைமையில் கேரளாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் விதமாக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 3,50,000 ரூபாய் மதிப்பிலான அரிசி, பருப்பு, பிஸ்கெட், மருந்து பொருட்கள், துண்டு மற்றும் ஆடைகள் அனுப்பி வைக்கப்பட்டன. மதுரையிலிருந்து மதுரை வில்லாபுரம் மாநகராட்சி 61வது வார்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அரிசி, பருப்பு வகைகள், துணிகள் எல்லாம் இங்கே இருந்து கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த துயரத்தில் எங்களால் முடிஞ்ச உதவி. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலம் பாலாற்றியிலிருந்து நள்ளிரவில் திருட்டுத்தனமாக மணல் அள்ளிய டிம்பர் லாரி ஆலங்காயம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது பொதுமக்கள் தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வருவாய்த்துறை உதவியாளர் வெங்கடேசன் வந்தார். அவரை கண்ட லாரி ஓட்டுநர் லாரியில் இருந்த மணலை அங்கேயே கொட்டிவிட்டு முன்னால் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது லாரியை ஏற்றிவிட்டு தப்பி சென்றுவிட்டார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய லாரி ஓட்டுநர் கார்த்திக் என்பவரை தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையின் உள்ளே அமைந்துள்ள சாதத்துல்லாகான் மசூதியில் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இத்தொழுகையில் இஸ்லாமிய மத தலைவர்கள் உள்ளிட்ட 1,000+ மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். செஞ்சி காவல் ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் 50+ மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த நேரு நகரை சேர்ந்த அறிவழகன் என்ற மாணவன் அரசு பள்ளியில் 1வகுப்பு பயின்று வந்துள்ளார். இந்நிலையில் மாணவன் இயற்கை உபாதை கழிக்க அருகிலுள்ள ஓடை பகுதிக்கு சென்றுள்ளான். அப்போது அருகில் உள்ள கிணற்றில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. நீண்ட நேரமாகியும் மாணவனை காணாததால் அவனை தேடிய பெற்றோர் சந்தேகத்தின் பேரில் அருகிலுள்ள கிணற்றில் தேடியுள்ளனர். அதில் மாணவன் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டான். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த அன்னை தெரசா நகரை சேர்ந்த நாகராஜ் என்பவர் உணவுப் பொருட்கள் மொத்த விற்பனை கடை மற்றும் அருகில் குடோன் நடத்தி வருகிறார். இவர் நேற்று இரவு வழக்கம்போல் கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்றார். பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது கடையில் இருந்த 5 பூட்டுகளும் உடைக்கப்பட்டு கடையில் இருந்து 150,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இஸ்லாமியர்களால் தியாகம் மற்றும் ஈகை திருநாளாக கொண்டாடப்படும் பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தூத்துக்குடியில் உள்ள இத்கா தோட்டத்தில் உலக நன்மைக்காகவும் அனைத்து உலக மக்களின் ஒற்றுமைக்காகவும் தலைமை இமாம் அப்துல் அலீம் தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 1,000+ இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகை நடத்தினர். இதில் கேரள மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நாடும் வளம் பெற வேண்டியும் சிறப்பு துவா செய்தனா்.